அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சொட்டு நீருக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நாற்று வந்து எப்படி நட்டுருக்கோம், அதே மாதிரி நம்ம ஊடு பயிருக்கு வந்து என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம், இதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சொட்டு நீருக்கு 70 சென்ட்டுங்க நம்ம வயல். சொட்டு நீர் வந்து 4 ரோல் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஒரு ரோல் அப்படிங்கிறது 2800 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கிறோங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தியில் நடவு செஞ்சுருந்தோம். அப்போ வந்து மழைக்காலம், வரக்கூடிய காலம் வந்து வெயில் காலங்க. நம்ம வந்து மாட்டுப்பண்ணை வேலைகளை கோழிப்பண்ணை வேலையில் பார்த்துட்டு நம்ம தண்ணி கட்டுறக்கு வந்து நேரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நம்ம இந்த டைம் வந்து ட்ரிப்பை வந்து பயன்படுத்தியிருக்கிறோங்க. இப்போ வந்து நம்ம 4 அடிக்கு ஒரு ஓஸ் தான் நம்ம இழுத்துருக்குறோம். ஒரு ட்ராப்புக்கு ஒன்று தான் நம்ம வந்து ஓஸில் வந்து கேப் அப்படின்னா 1.5 அடிங்க. ஏன் எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இதே டிப்பை வந்து நம்ம வெங்காயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். அதற்காக தான் நம்ம இதை வாங்கியிருக்கிறோம். ஒரு ட்ராப்புக்கு வந்து நம்ம 1 நாற்று வந்து பயன்படுத்தியிருக்கிறோங்க. இப்போ டீப்பில் வந்து நம்ம மண்ணை போட்டுறோம். ஏன் அப்படின்னா, டீப் வந்து நகராமல் இருக்கணுங்க. நம்ம இன்றைக்கி வந்து கரெக்டாக இருக்கும், நாளைக்கு நம்ம வெயில் இலைகள் கொடுத்துச்சு, மறுநாள் வந்து நகர்ந்துடும். அப்படி நகரும் போது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நாளைக்கு வந்து செடிக்கு வந்து வாட்டர் சால்வபிள் நம்ம உரம் வந்து நம்ம கொடுக்கும்போது அது வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அந்த உரம் போகும். அப்போ செடி வந்து நகர் தள்ளி இருந்துச்சுன்னா அந்த உரத்துக்கு, அந்த செடிக்கும் அந்த உரத்துக்கு வந்து போகாதுங்க. அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நாற்று அப்படிங்கிறது நட்டுட்டோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம ஊடு பயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, எந்த விலைவாசியும் நம்ம கையில் இல்லைங்க. எப்படி வரும், எப்படி விலை வரும், கூடும் குறையும் அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையில் நம்ம வந்து போராட தயாராக இருக்கணும். அதற்காக நம்ம வந்து அப்போதைக்கு சின்ன சின்ன செலவுகளை மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம ஊடு பயிரை வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து நம்ம தக்காளிக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க மாட்டுப்பண்ணையில் இருக்க மாடுகள் வந்து ரெண்டுமே அடுத்து முத நாள் ஒன்று மறுநாள் ஒன்று கண்ணி நிட்டாங்கங்க. அந்த வேலைகள் காரணமாக நம்ம வந்து ஊடு பயிர் வந்து நடமுடிலங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து அதுக்குட்ட வந்து நான் நட்டுருவேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ என்ன ஊடு பயிர் நம்ம வந்து நடவு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி கொட்டை முத்துங்க. நம்ம வந்து சுற்றி வந்து ஒரு கவர் பண்ணுற மாதிரி கம்போ இல்லாட்டி சோளமோ நம்ம பயிரிட போகிறோம். அது வந்து ஒரு வேலி மாதிரி இருக்கும். பூச்சிப்புழு வந்து எளிதில் தாக்காதுங்க. அதே மாதிரி நம்ம காராமணியும் சுற்றிக்கு வந்து நம்ம பயிரிட போகிறோம். செடிக்கு வந்து கொஞ்சம் பூச்சி புழு தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பயிர்படுறோங்க. அது மட்டும் இல்லைங்க, அதனாலேயும் ஒரு சின்ன சின்ன வருமானம் வரும். இப்போ வந்து நம்ம டியூப்பில் தான் நடுறோம். 1 சைடு தான் நம்ம வந்து தக்காளி நாற்று நட்டுருக்கோம். இன்னொரு சைடு வந்து ஒரு ஜான் தள்ளி நம்ம வந்து கொத்தமல்லி விதைக்க போகிறோம். கொத்தமல்லி எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து கொத்தமல்லி வந்து கிலோ வந்து 150 லிருந்து 200 வரைக்கும் போகுங்க. அதுலேயும் சின்ன சின்ன வருமானம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கொத்தமல்லி வந்து மேலே போயிடும், தக்காளி வந்து கீழே படர்ந்துடும். அதுக்காக தாங்க இப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். நடவு பண்ணிவிட்டு நான் என்ன பிளான் பண்ணது நடவு பண்ணிவிட்டு சொல்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன தான் டீ போட்டு இது பண்ணாலுமே ஒரு சின்ன சின்ன வேலைகள் நம்ம பண்ணி தாங்க ஆகணும். அப்பப்போ டீப்பை வந்து நம்ம தண்ணி ப்ரெஷர் வந்து கூட வந்துச்சுன்னா அவங்க வந்து நகர்ந்துருவாங்க, டேமேஜ் ஆகிடுவாங்க. அவங்கள வந்து மறுபடியும் நம்ம மாட்டிடணுங்க. இப்படி வந்து நம்ம காட்டுக்கே வராமல் இருக்கக்கூடாது, வந்துட்டு போகணும். இது வந்து தண்ணி கட்டுற வேலையை பார்க்கும்போது ஒரு 70% வேலையை வந்து மிச்சப்படுத்துதுங்க. 30% வேலை நம்ம கட்டாயம் அதுக்கு வந்து பண்ணிதாக ஆகணும். இப்போ வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம விவசாய பணிகள் வீடியோ வந்து தர முடியலங்க. சின்ன சின்ன ஒர்க்கு பழு காரணமாக தாங்க தர முடியல. நெக்ஸ்ட் வீக் வீக்கிலேருந்து நான் வந்து ரெகுலராக திங்கள் செவ்வாய் வந்து என்னோடய விவசாய வீடியோக்கள் வந்து தந்துடுவோங்க. இப்போ வந்து விவசாயம் பண்ணி நம்ம வந்து எப்படி நான் வந்து முன்னேறோம், அதே மாதிரி அதை தாங்க நம்ம வீடியோவில் வந்து சொல்லிகிட்ருக்கோம். எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்கலாங்க. இது வந்து இன்டகிரேட்டிங் ஃபார்ம்ங்க. ஆடு மாடு கோழி விவசாயம் எல்லாத்த பற்றி சேனலில் வந்து அப்லோட் செய்யப்படுங்க. குறிப்பாக வந்து வியாழக்கிழமை வந்து மாட்டு பண்ணுங்கள், திங்கள் செவ்வாய் வந்து விவசாயங்க, சனிக்கிழமை வந்து கோழி பண்ணுங்க. இப்படி வந்து நான் வீடியோக்கள் வந்து அப்லோட் செய்கிறேங்க. சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து வாட்டர் சால்வபிள் உரம் வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பயன்படுத்தும் போது என்ன உரம் எல்லாமே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க. ஃபார் திஸ் வாட்சிங்க. சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.